والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون؟ قال النبي صلى الله عليه وسلم: لا حسد إلا في اثنين، رجل آتاه الله علما فيعلمه ويقلي بها، ورجل آتاه الله مالا فسلطه على حلقته. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல ருல் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. கடந்த ஒரு தினங்களுக்கு முன்பு நாடு ஆசிரியர் தினம் என்று ஒரு நாளை அடையாளப்படுத்தி கடந்திருக்கின்றது. எனவே கற்பதையும் கற்பிப்பதையும் குறித்து இஸ்லாமிய கோணத்தில் ஆசிரியப்பணி, அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற கோணத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பல் துறைக்கும் நமக்கு முன்மாதிரியாக இருந்தார்களோ அதுபோன்று ஆசிரியப்பணியில் அவர்கள் நமக்கு எத்தகைய முன்மாதிரியை காட்டித் தந்திருக்கின்றார்கள் என்பதை பற்றியான ஒரு மீள்பார்வை ஆசிரிய பணி குறித்து. வஹி வந்த நாள் தொடர்த்தே வான்மறையின் வழி நெடுங்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னை ஒரு ஆசிரியராக அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றார். முதலில் அருளப்பட்ட ஐந்து வசனங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லம பில் கலம், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்திய ரப்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தான் என்று தான் ஆசிரியராக இருந்ததை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா விண்ணிலிருந்து கற்பிப்பதை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். அது மண்ணிலும் தொடர்கின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவின் விளக்கங்களை கற்பித்ததாக அல்லாஹ் கூறுகின்றான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஞானங்களை கற்றுக் கொடுத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான். பறவைகளின் பாஷைகளை நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று ரப்பு கூறுகின்றான். இப்படி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிமார்களுக்கு கற்றுக் கொடுத்ததையும் மலக்குமார்களுக்கு கற்றுக் கொடுத்ததையும் அல்லாஹ் வான்மறையின் வழிநெடுங்கிலும் தான் ஆசிரியராக இருப்பதை அல்லாஹ் சொன்ன ரப்பு. அர் ரஹ்மானு அல்லமல் குர்ஆன், ரஹ்மானா இறைவன் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று கூறுகின்றான். அதன் தொடக்கத்தில் சொல்லாடல் நமக்கு அதிலே ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்துகின்றது. அல்லாஹ் அல்லமல் குர்ஆன் என்று சொல்லவில்லை, அல் ஜப்பார் அல்லமல் குர்ஆன் என்று சொல்லவில்லை, அல் கஹார் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லவில்லை, அடக்கி ஆளக்கூடிய ரப்பு கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லவில்லை, அர் ரஹ்மான் கிருபையுள்ளவன் கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லும் பொழுதே ஆசிரிய பணியினுடைய அன்பும் ஆசிரியர்களுக்கு அதைவிடவும் கருணையும் மிக்கதாக ஆசிரியர் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அதில் புரிய வைக்கின்றான். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பணி குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், வேதங்களை அவர்கள் விளக்கக்கூடிய முஅல்லிமாக, வேதங்களை கற்றுத்தரக்கூடியவர்களாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ்
நபியின் பணி குறித்தும் அவருடைய ஆசிரிய பணி குறித்தும் அல்லாஹு ஜல்லஷானா தாலா தன் திருமறையில் கூறுகின்றார். இப்படி நபிமார்களுடைய பணியும் கற்பித்தல் என்பதை பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் நமக்கு கட்டியம் கூறும். அண்ணல் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டேன் என்று எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கும் அவர்கள் அழகிய முன்மாதிரியாக இருந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். மனித குலத்தை செம்மைப்படுத்தி செதுக்கிய சிற்பிய பேராசான் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வகுப்பறையில் ஒரே சரத்தில் உள்ள மாணவர்கள் இருப்பார்கள். ஆனால் எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வகுப்பறையில் 124,000 சஹாபிகள், சிலர் காட்டரபி, நாகரீகம் தெரிந்தவர்கள், இங்கிதம் தெரியாதவர்கள், நாகரீகம் தெரியாதவர்கள், கிராமத்துவாசிகள், பல்வேறு நிறத்தவர்கள், பல்வேறு நாட்டவர்கள், இப்படி பல்வேறு பகுதியைச் சேர்ந்த அந்த மாணவர்களுக்கு மத்தியில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் துறை சார்ந்த பாட விதானங்களை மற்றும் பகிர்வதோடு மட்டுமல்லாமல் யார் யார் எந்த தகுதியில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு எதை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற தூர நோக்கும் தொலைநோக்கும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. யாரிடம் எந்த திறமை இருந்ததோ அதில் அவர்களை ஊக்கப்படுத்தி ஆக்கப்படுத்தி அவர்களை செம்மைப்படுத்தி செதுக்கினார்கள் என்று சொல்லலாம். பாறையில் சிற்பத்தை செதுக்கக்கூடியவர்கள் அதில் தேவையில்லாததை மாத்திரம் வெளிப்படுத்துவார்கள், சிற்பம் வெளிப்பட்டுவிடும். அதுபோன்று மனித குலத்தை செதுக்கிய சிற்பி பேராசான் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள ரீதியாகவும் மனோதத்துவ ரீதியாகவும் எம்பெருமானார் சஹாபிகளை கையாண்டார்கள், மாணவர்களை செதுக்கினார்கள் என்பதை பார்க்கின்றோம். அண்ணலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் ஒரு காட்டரபி வந்தார், நாகரிகம் தெரியாதவர், இங்கிதம் தெரியாமல் மாநபியின் மாமன்றத்திலே சஹாபிகளுக்கு மத்தியிலே தான் செய்த பாவங்களை எல்லாம் எடுத்து சொல்கின்றார். பச்சை பச்சையாக இந்த பாவங்களை எல்லாம் அவர் கூறுகின்றார். நான் ஒரே அடியாக விட்டுவிட முடியாது, எனவே நான் கடைபிடிக்கக்கூடிய ஒரே ஒரு நன்மையை மாத்திரம் சொல்லுங்கள். சஹாபிகளுக்கு ஆவேசம் வந்தது, ஒரு நபியிடம் எப்படி பேசுவது, இப்படி இந்த தவறுகளை எல்லாம் இந்த பாவங்களை எல்லாம் செய்தேன் என்று எப்படி நபியிடம் கூறுகின்றீர்கள் என்று சஹாபிகள் கோபப்பட்டார்கள். புன்னகையுடன் பிறந்து புன்னகையோட மறைந்த எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அரவணைத்து, ஒரே ஒரு நன்மையை நான் சொல்கின்றேன், அதே மாத்திரம் நீ கடைபிடிப்பாயா என்று கூறினார்கள். சரி யா ரசூலல்லாஹ் என்று கூறிய அவரிடம், நீ உண்மையை மாத்திரம் கூற வேண்டும் என்றார். மறுநாள் அந்த சஹாபி வந்தார், இன்று என்ன பாவம் செய்தாய் என்று கேட்டார். தான் செய்த பாவத்தை கூறினார். மறுநாளும் வந்தார், இன்று என்ன பாவம் செய்தாய். இப்படியே அவர்கள் மாநபியின் சபையிலே தான் செய்த பாவத்தை சொல்வதற்கு வெட்கப்பட்டு அதே சமயம் உண்மையையும் சொல்ல வேண்டும் என்ற உறுதி கொடுத்திருக்கின்றோம், எனவே உண்மையையும் சொல்ல வேண்டும், எனவே பாவத்தை சொல்வதை வெட்கப்பட்டு பாவத்தை செய்யாமல் விட்டுவிட்டார் என்பதை வரலாறு பதிவு செய்கின்றது என்றால் யார் யாரை எப்படி திருத்த வேண்டும். ஒரு மருத்துவரிடம் ஒரு நோயாளிகள் வந்தால் எல்லா நோயாளிகளுக்கும் ஒரே மருந்து கொடுப்பதில்லை. நோயாளியின் நோயின் தன்மைக்கும் நோயாளியின் உடல் அதை தாங்குமா, அந்த மருந்தின் வீரியத்தை தாங்குமா என்பதையும் மருத்துவர் கவனித்து மருத்துவம் செய்வதை போல ஆசிரியர் தன்னிடத்தில் வரக்கூடிய மாணவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்கும் தொலைநோக்கும் கொண்டு திருத்தினார்கள். இன்னொரு காட்டரபி வந்தார், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டார். நாகரிகம் தெரியாதவர், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து, உன் தாயுடன் இவ்வாறு நடந்து கொள்வதை நீ விரும்புவாயா, உன் சகோதரியிடம் இப்படி ஒருவர் நடந்து கொள்வதை நீ விரும்புவாயா, உன் சிறியம்மா பெரியம்மாவிடம் இப்படி நடந்து கொள்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டு உண்மையை உணர வைத்தார்கள். வரலாறு அவரை குதிக்கும். பாவங்களில் இருந்து அவர் மீண்டு மனித புனிதராக மாறினார் என்பதை அவர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு எப்படி நயம்பட கூற வேண்டும் என்று
அந்தந்த சஹாபிகளுக்கு தகுந்த மாதிரி உளவியல் ரீதியாக அவர்களை ஊக்குவித்தார்கள். அதே சமயம் ஆக்கப்படுத்தினார்கள். கேள்வி கேட்பதையும் கூட ஊக்குவிப்பார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா அலி அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்ஷர் பெருவழியிலே ஆடை இல்லாமல் தான் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று சொன்ன பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா அலி அல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் ஒருவரின் மறைவிடத்தை மற்றவர் பார்க்க நேரிடுமே என்று அச்சப்பட்டு அவர்கள் கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேள்வியை கேட்டதற்காக பாராட்டினார்கள். இன்று ஆசிரியர்கள் துறை சார்ந்த அவர்களுக்கு என்ன இருக்கின்றதோ அதை சொல்வார்கள். கேள்வி கேட்டால் பெஞ்சு மேலே நிற்க வேண்டும். இந்த கேள்வியை உன்னை தவிர வேறு யாரும் கேட்க முடியாது என்று கேள்வி கேட்டதை பாராட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் அம்ரு அஷத்து மின் அய் யந்துர பஅதுஹும் இலா பாலின், அன்றைய நாளின் அமளிதுமளி இதைவிடவும் கடிசானது, யாரும் யாரையும் பார்க்க முடியாத ஒரு அமளிதுமளியான நேரம் என்று அந்த நாளின் கடுமையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இப்படி ஒவ்வொரு சஹாபிகளையும் ஊக்குவித்தார்கள், ஆக்கவித்தார்கள். புகாரியர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், மன் அஹக்குன்னாசி ஷஃபாஅத்துக்க யௌமல் கியாமத்தி யா ரசூலல்லாஹ், கியாமத்து நாளிலே உங்களுடைய பரிந்துரைக்கு மிகவும் உரித்தானவர்கள் யார் என்று கேட்டபொழுது அப்பொழுதும் அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி அந்த கலிமாவினுடைய வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் ஷஃபாஅத்து செய்வேன் என்று கேள்வி கேட்டவர்களை பாராட்டவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயங்கியதில்லை. இந்த பாராட்டுதலின் காரணமாக அந்த ஆக்கத்தின், அந்த ஊக்குவிப்பின் காரணமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாருடன் இருந்தது வெறும் 4 வருடம்தான். கடைசி 4 வருடம்தான் பெருமானாரோடு இருந்தார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 13 ஆண்டு காலம் பெருமானாருடன் இருந்து 2210 ஹதீஸ்களை அறிவித்தார்கள். அதுபோன்று 2 மடங்கு 4 வருடம் இருந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதீஸை அறிவித்திருக்கின்றார்கள் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யார் எதை எப்படி செய்வார்கள் என்பதை கண்டறிந்து அந்த விஷயத்தில் அவர்களை ஆக்கப்படுத்தினார்கள், ஊக்கப்படுத்தினார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மரணத்தின் விளிம்பில் கூறுவார்கள், என்னை விட அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள்தான் என்னுடைய ஜனாசாவிக்கு தொழுகை நடத்த வேண்டும் என்ற வசியத் செய்தார்கள், அதன்படிதான் நடந்தது என்பதையும் பார்க்கின்றோம். இப்படி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்பதை ஊக்குவிப்பார்கள், தான் கேள்வி கேட்டு மக்களையும் ஆர்வப்படுத்துவார்கள். இலையுதிராத மரம் எது என்று கேட்பார்கள் சஹாபிகளுக்கு மத்தியிலே. வெவ்வேறு மரங்களை சொன்னார்கள். பெருமானாரே அதற்கும் விடையும் பகிர்ந்தார்கள், பெரித்த மரம்தான் இலையுதிரார மரம் என்று. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறு வயது, உமர் ரலியல்லாஹு தன்னுடைய தந்தையின் கையை பிடித்துக் கொண்டு போகும் பொழுது பெருமானார் கேட்கும் பொழுதே இதற்கு பதில் எனக்கு தெரிந்தது, ஆனால் பெரியவர்களுக்கு மத்தியிலே முந்திக் கொண்டு நான் சொல்வதை வெக்கப்பட்டு நான் சொல்லாமல் இருந்தேன் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். இப்படி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிலதை மனநிலையை கோடு போட்டார்கள். ஒரு கட்டம் போட்டு, நேரான ஒரு கோட்டை போட்டு, ஹாதா சிராத்துல்லா, இதுதான் நேர்வழி, குறுக்கே சில கோடுகள் போட்டார்கள். இந்த நேர்வழியில் செல்லக்கூடிய பாதையில் சைத்தான் குறுக்கே வருவான். இது வாயால் சொல்லியிருக்கலாம், சிலருக்கு இவ்வாறு எழுதி சொன்னால்தான் முடியும். அப்பொழுதெல்லாம் பிளாக் போர்டு இல்லை, மணலிலே கோடு போட்டு காட்டுகின்றார்கள். ஆக எதை எதை யாருக்கு எப்படி விளக்கப்படுத்த வேண்டும் என்பதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கின்றோம். மஸ்ஜிதிலே சிறுநீர் கழித்தார் ஒரு காட்டரபி. சஹாபிகள் அவரை தடுக்க முனைந்தனர். அவரை முழுவதுமாக சிறுநீர் கழிக்க விடுங்கள் என்று சொல்லி அவரை அழைத்து மஸ்ஜிதின் மாண்புவையும் அல்லாஹூண்டி தொழக்கூடிய அந்த இல்லம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லியதோடு மட்டுமல்லாமல்
அவர் மீண்டும் பயணித்து செல்வதற்கு ஒரு ஒட்டகத்தையும் பரிசாக கொடுத்தார். அவர் கிராமத்திற்கு சென்று 400 பேருடன் வந்து இஸ்லாத்தை தழுவிய சரித்திரம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்த அந்த பாங்கு, அந்த ஒழுங்கு, அந்த அன்பு. இப்படி பெரு ஆசிரியர்களுக்கு அனைத்து துறையிலும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். முஆவியா இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிராமவாசி, எப்போதாவது பெருமானாரின் சபைக்கு வருவார். தொழுகையிலே தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் தும்பினார். எனவே அவருக்கு இவர் இரஹமுகல்லா என்று சப்தமாக பதில் சொல்லிவிட்டார். தொழுகை முடிந்தவுடன் மற்ற சஹாபிகள் எல்லாம் அவரை ஒரு பாதகமான செயலை செய்துவிட்டாயே என்பதை போன்று அவர்களை பார்த்து முறைத்த பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அன்போடு அணைத்து தொழுகை ரப்புடன் முனாஜாத் செய்யக்கூடிய, ரப்புடன் பேசக்கூடிய ஒரு இபாதத்தாகும், அதிலே பிறருடன் மனிதர்களுடன் நாம் சம்பாதிக்க கூடாது என்பதை அழகிய முறையில் எடுத்துரைத்த விதத்தை முஆவியா இப்னு ஹக்கம் அவர்கள் சொன்னார்கள், நபிக்கு முன்பும் நான் இப்படி ஒரு ஆசிரியை பார்த்ததில்லை, நபிக்கு பின்பும் நான் இப்படி ஒரு ஆசிரியை பார்த்ததில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்ட அந்த விதத்தை நமக்கு சொல்வார்கள். எனவே ஆசிரிய பணி ஓ மிகச்சிறந்த பணி. மாவீரர் அலெக்சாண்டரிடம் அவருடைய சாதனை குறித்து கேட்கப்பட்ட பொழுது அலெக்சாண்டர் சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு வந்தது என் பெற்றோர்களால், உலகம் என்னிடம் வந்தது என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டலால் என்று சொல்வார். எனவே ஆசிரியர் ஒரு விஞ்ஞானியிடம் பயிற்சி பெறும்பொழுது அவன் விஞ்ஞானியாகிறான். ஒரு இயந்திரத்தை இயக்குவதை பயிற்சி செய்யக்கூடியவரிடம் பயிற்சி பெறும் பொழுது அவனும் அந்த இயந்திரத்தை இயக்குவதற்கு படித்துக் கொள்கின்றான். ஒரு வைத்தியரிடம் பயிற்சி பெறும் பொழுது அவன் வைத்தியராகிறான். ஆனால் ஒரு ஆசிரியரிடம் பயிடக்கூடியவர்கள் இது எல்லா துறைக்குமான ஒரு வித்தை அவர்கள் வித்திடுகின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதியிடம் மீண்டும் நீங்கள் ஜனாதிபதிக்காக நிற்கலாமே என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், என்னை ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவுரையாளராக என்னை சேர்த்து விடுங்கள் என்றார். ஏன் ஜனாதிபதி பதவியை விட அது பெரிசா என்று கேட்ட பொழுது, நான் ஜனாதிபதியானால் ஒரு ஜனாதிபதியைத்தான் நீங்கள் பார்க்க முடியும், ஆனால் நான் ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பணியாற்றினால் பல ஜனாதிபதிகளை நான் உருவாக்க முடியும் என்று சொன்னதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஆசிரிய பணி என்பது அர்ப்பணிப்பு மாத்திரமல்ல, அறப்பணியும் கூட. காவல்துறை யார் தவறு செய்வார்கள் என்று, தவறுகள் கிடைக்காதா என்று தேடிக்கொண்டிருப்பார்கள். வழக்கறிஞர்கள் பிரச்சனைகள் வராதா என்று தேடிக்கொள்வார்கள். காலியாக இருக்கக்கூடிய மருத்துவமனையில் மருத்துவர்கள் நோயாளிகள் வரமாட்டார்களா என்று தேடிக்கொள்வார்கள். ஆனால் ஆசிரியர்கள் மாத்திரம்தான் மாணவன் தவறில்லாமல் படிப்பானா, தவறில்லாமல் ஓதணுமே என்ற கவலையும் அக்கறையும் ஆசிரியர்களுக்குத்தான் உண்டு. எனவே ஆசிரிய பணி ஒரு மகத்தான பணி. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஆசிரியராக அனுப்பப்பட்டேன் என்பதை சொல்வார். இமாம் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவளுடைய பாட வகுப்பில் சிறுவராக இருந்த யூசுப் ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் தன்னுடைய தாய் வேலைக்கு போக சொல்ல பொழுது வேலைக்கு போகாமல் அந்த சபையிலே ஹதீஸ் பாடங்களிலே அமர்ந்து கொண்டார்கள். ஒரு தாயார் வந்து கண்டித்து, வேலைக்கு போனால் தானே நமக்கு சம்பாதிப்பு உண்டு என்று அவர்கள் கூட்டிச் செல்லும் பொழுது இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலி அவர் வியாபாரத்துக்கு சென்றால், தொழிலுக்கு சென்றால் என்ன வருமானம் கிடைக்குமோ அதை நான் தருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அந்த தாயார் சொல்வார், நீங்கள் காசு தருவீர்கள், ஆனால் தொழிலை என் மகன் படிக்க முடியாதே என்று சொன்ன பொழுது இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் சொல்வார்கள், உன்னுடைய மகன் ஒரு காலம் வரும், அரசருடன் அமர்ந்து அரபுலகத்தின் பிரபல்யமான உயர்தரமான உணவான பாலூதா என்ற உணவை அவர் புசிப்பார், அரசருடன் அமர்ந்து என்று சொல்வார். அதேபோன்று யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலி அவர்கள் பிற்காலத்தில் ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி காலத்திலே தலைமை நீதிபதியாக இருந்து ஹாரூன் ரஷீதுடைய பாதுஷாவுடைய உணவருந்தும் பொழுது அந்த பாலூதா பரிமாறப்பட்ட பொழுது யூசுப் ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் இமாம் சொன்னதை நினைத்து கண்ணீர் விட்டதாக பார்க்கின்றோம். ஆக மாணவரை கணிக்கக்கூடிய ஆற்றல், இந்த மாணவர் இதில் சிறந்து வருவார்,
எனவே இவரை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னதை பார்க்கின்றோம். அதே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய உஸ்தாத் ஹம்மாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வீட்டின் திசையின் பக்கம் கூட தன்னுடைய காலை நீட்ட மாட்டார்கள். உஸ்தாதிற்கு அத்தகைய மதிப்பையும் மரியாதையும் இமாம் அல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றார். அலி ரலி அல்லாஹு தாலா அவர்கள் கூறுவார்கள், எனக்கு ஒரு எழுத்தை கற்பித்தவருக்கு நான் அடிமையாகவும் தயார் என்று ஆசிரியரின் உயர்வை குறித்து சொல்வார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே பெற்றோர் முதல் ஆசிரியர், ஆசிரியர் இரண்டாவது தந்தை. ஏனென்றால் பெற்றோர்களிடம் இருப்பதை விடவும் ஆசிரியர்களிடம்தான் அதிகமாக மாணவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்களை செம்மைப்படுத்தி நல்வழிப்படுத்துவது ஆசிரியர்களின் பொறுப்பும் கடமையுமாக இருக்கின்றது. எனவேதான் ஆசிரிய பணி உயர்ந்த பணியாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். கற்றுக்கொண்டிருப்பவன் மாணவன், கற்றுக்கொண்டே இருப்பவன் ஆசிரியர். நாளை மாணவர்களுக்கு இந்த வகுப்பை எடுக்க வேண்டும், இந்த பாடம் நடத்த வேண்டும், அதற்கான விரிவாக்கங்கள் என்ன, என்னென்ன கேள்விகள் எல்லாம் பிறக்கும் என்று முதலிலேயே அதற்கான தயாரிப்போடு மீண்டும் மீண்டும் படிக்கக்கூடியவர்களாக ஆசிரியர்கள் இருப்பார்கள். அதனால்தான் இந்த உலகத்தை செதுக்கிய சிற்பி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரப்பி ஜிதுனி இல்மா, என்னுடைய கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்துவாயாக என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்த முகாமில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிபர் பெண்கள் இருக்கக்கூடிய கூடாரத்தின் பக்கம் சென்று விட்டார். தீய நோக்கத்தோடு, தவறின் செய்யக்கூடிய நோக்கத்தோடு அல்ல, அந்த வாலிப வயதில் வரக்கூடிய ஒரு எண்ணம். பெண்களின் பக்கம் அவர்கள் சென்றபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டார்கள். என்ன இந்த பக்கம் வந்திருக்கின்றாய் என்று சொன்னபொழுது, பெருமானார் பார்த்து விட்டார்களே என்ற அதிர்ச்சியில் என்னுடைய ஒட்டகத்தை காணவில்லை என்று பொய் சொல்லிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட விட்டுட்டாங்க. மீண்டும் அவரை சந்திக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் கிடைத்ததா என்றார்கள். ஒட்டகம் கிடைக்கவில்லை என்று மீண்டும் பொய் சொன்னார். மீண்டும் மறுநாள் கேட்கும் பொழுது இதே பதில் சொன்னார். மீண்டும் மீண்டும் ரசூலுல்லாவிடம் பொய் சொல்ல வேண்டியிருக்கின்றதே என்று பெருமானாரை பார்ப்பதை தவிர்த்த அவர் மஸ்ஜிது நபவியில் தொழுவதை கூட அவர் தாமதமாக வந்து தனியாக நின்று தொழுதார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். அவருடைய கஸ்தூரி வாசனை தெரிந்து விட்டது. தொழுகையை நீட்டுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே உட்கார்ந்துட்டாங்க. தொழுது முடித்த பின்பு உன்னுடைய ஒட்டகம் கிடைத்ததா என்றார்கள். யா ரசூலல்லாஹ், அப்படி ஒரு ஒட்டகமும் என்னிடத்தில் இல்லை, அதில் காணாமலும் போவில்லை என்று சொன்னார்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று ஏன் அந்த பக்கம் போனாய் என்று கேட்கவில்லை. வரலாறு அவரை குறித்து குறிக்கும். அந்நிய பெண்ணை ஏறெடுத்து பார்க்காத மாண்பாளராக அவரை வரலாறு குறிக்கும். எந்த புத்திமதியும் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அணுகுமுறை அப்படி இருந்தது. எனவே ஆசிரிய பணி ஒரு அறப்பணி. அதை நாம் ஊக்குவிப்போம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் நல்லொரு தௌஃபிக் செய்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.